அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரிடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, பீரோவின் மேல் இந்த பொருளை வைத்தால் பணம் வசியமாகும், செல்வம் பல மடங்கு பெருகும். அது என்ன பொருள், அதை எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் எளிமையான ஒரு தாந்திரீகம். இந்த தாந்திரீக முறையில் எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாது. அதனால் இதை எல்லா மதத்தினருமே தாராளமாக செய்யலாம். பணத்தை ஈர்க்கக்கூடிய சில வசிய பொருட்களை சித்தர்களும் மகான்களும் நிறைய நூல்களில் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதில் சில பொருட்களை தான் இந்த தாந்திரிகத்திற்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். வீட்டிலேயே இருக்கக்கூடிய மிகவும் எளிமையான பொருட்களை வச்சுத்தான் இதை நம்ம செய்ய போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண வசியத்திற்காக நிறைய வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போன வீடியோவில் கூட மணி பர்ஸ், அதாவது வேலெட் எந்த கலரில் வாங்கினால் அதிகமான பணத்தை அது ஈர்க்கும்னு பார்த்தோம். ஸோ இது போல தாந்திரிகத்தை செஞ்சால் மட்டுமே போதுமா, நம்ம எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாமான்னு சில பேர் நீங்க கமெண்ட்ல கேக்குறீங்க. பண வசியத்திற்காக நம்ம எந்த ஒரு தாந்திரிகம் செஞ்சாலுமே பணத்தை நாம் ஈர்ப்பதற்கான எல்லாவித சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாகும். வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புதிய உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கம்பெனியில் ஹை பேக்கேஜ் சேலரியோட வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும். புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. வாராக்கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய தொகை ஏதாவது நிலுவையில் இருந்துச்சுன்னா உடனே அது உங்கள் கைக்கு வரும். ஸோ இது போல பணத்தை ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்களை தேடி வரும். உங்களுடைய சிறு முயற்சிகள் கூட பெரிய வெற்றிகளை கொடுக்கும். ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருப்பீங்க, வேலை கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இது போல தாந்திரிகங்கள் செய்யும் பொழுது அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படும். பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். உங்களையே அறியாமல் நீங்க பணத்தை ஈர்ப்பதற்கான வழிகளில் பயணம் செய்வீங்க. சோ இது போலதான் எல்லா தாந்திரிக முறைகளும் வேலை செய்யும். நம்ம எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்றோம். நம்முடைய கடின உழைப்பு ஏற்ற ஊதியம் கிடைக்கணும்னா கொஞ்சம் அதிர்ஷ்டமும் நமக்கு தேவை. அந்த அதிர்ஷ்டத்தை இந்த தாந்திரிக முறைகள் உங்களுக்கு வரவழைக்கும். சரி வாங்க, இந்த தாந்திரிகத்திற்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல் பொருள் கல்லுப்பு. இந்த கல்லுப்பிற்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. நெகட்டிவிட்டியை விரட்டி அடிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த கல்லுப்பிற்கு இருக்கு. ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் அல்லது பவுல் நமக்கு தேவை. கண்ணாடி பவுல் இருந்தால் அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம், அல்லது மெட்டல்ல இருந்தால் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியற மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் இருந்தாலே போதும். அந்த கிண்ணத்தை நிரப்பக்கூடிய அளவிற்கு கல்லுப்பு நமக்கு தேவை. ரொம்ப பெரிய டிஃபன் பாக்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. சிறிய அளவிலான பவுல் இருந்தாலே போதும். ஆல்ரெடி நீங்க பயன்படுத்திய டிஃபன் பாக்ஸ் அல்லது பவுல் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. புதியதாக இருந்தால் அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைனா கடையில நீங்க புதுசா வாங்கிடுங்க. டிஃபன் பாக்ஸாக இருந்தாலும் சரி அல்லது பவுலாக இருந்தாலும் சரி, அதற்கு மூடி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஓபன்ல தான் வைக்க போறோம். சோ மூடி நமக்கு தேவை கிடையாது. அடுத்ததாக 5 எண்ணிக்கையில கிராம்பு நமக்கு தேவை. லவங்கம்னு கூட சொல்லுவாங்க. 5 லவங்கம் நமக்கு தேவை. முனை உடையாத கிராம்பாக இருக்கணும். உடைந்த கிராம்புகளை தாந்திரிகத்திற்கு நம்ம பயன்படுத்த கூடாது. சோ முழுமையாக இருக்கக்கூடிய 5 கிராம்புகள் நமக்கு தேவை. அடுத்ததாக ஏலக்காய். ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய 5 ஏலக்காய்கள் நமக்கு தேவை. காய்ந்து போன அல்லது விதைகள் வெளியேறிய ஏலக்காய்களை பயன்படுத்தக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிரீனிஷாக இருக்கக்கூடிய ஏலக்காய்களை பார்த்து வாங்கிக்கோங்க. வாடி போன ஏலக்காய்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததாக 5 நாணயங்கள். அது 1 ரூபாய் நாணயமாக இருக்கலாம், 5 ரூபாய் நாணயங்களாக இருக்கலாம், அல்லது 2 ரூபாய், 10 ரூபாய்னு எந்த காயின்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் 5 நாணயங்கள் உங்களுக்கு தேவை. 5 ரூபாய் கிடையாதுங்க, 5 நாணயங்கள். எந்த டினாமினேஷன் வேணா நீங்க எடுத்துக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய காயின்ஸை நீங்க பயன்படுத்திக்கலாம். எந்த டினாமினேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, டோட்டலா 5 காயின்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. நெக்ஸ்ட் மஞ்சள் தூள். குழம்பிற்காக பயன்படுத்தும் மஞ்சள் தூளை பயன்படுத்தக்கூடாது. பெண்கள் முகத்திற்கு பூசும் மஞ்சள் தூளை தான் நீங்க பயன்படுத்தணும். சமையலுக்காக பயன்படுத்தும் மஞ்சள் தூளை பயன்படுத்தாதீங்க, அது பலன்களை கொடுக்காது. சோ முகத்திற்கு பூசும் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் இருந்தாலே போதும். என்னைக்கு இந்த தாந்திரிகத்தை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யணும்.
டைமிங்ஸ் காலை 6 மணி முதல் காலை 7 மணி வரை இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேரத்துக்குள்ள தான் இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யணும். வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரை பார்த்தீங்கன்னா சுக்கரஹோரை, ஸோ அந்த நேரத்தில் தான் இதை நம்ம செய்யணும். குளிச்சுட்டு தான் இதை நீங்கள் செய்யணும். அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா தாந்திரிகத்தை முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் அசைவம் சாப்பிடலாம். என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சிருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸ், பவுல் அல்லது கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணம் நிறையிற அளவிற்கு நீங்கள் கல்லுப்பை போட்டுக்கோங்க. அதற்கு மேல ஒரு ஸ்பூன் முகத்திற்கு பூசும் மஞ்சளை போட்டுக்கோங்க. அந்த உப்புக்கு மேல லைட்டா தூவின மாதிரி நீங்க போடுங்க. ஒரே இடத்துல அந்த மஞ்சள் தூளை குவிச்ச மாதிரி போடாதீங்க. ஸ்பூன்ல அல்லது கையில நீங்க மஞ்சள் தூளை எடுத்து கல்லுப்புக்கு மேல தூவின மாதிரி நீங்க போடுங்க. அடுத்ததாக 5 நாணயங்களை, அதாவது 5 காயின்ஸை நீங்க அந்த உப்புக்கு மேல வச்சிருங்க. ஒரு காயினுக்கு மேல இன்னொரு காயின் நீங்க அடுக்கின மாதிரி வைக்காதீங்க. தனித்தனியா ஒவ்வொரு காயினையும் அந்த உப்புக்கு மேல சுத்தி வச்சிருங்க. ஒவ்வொரு காயினுக்கு மேலையும் ஒரு 7 ஏலக்காய் மற்றும் ஒரு கிராம்பை நீங்க வைக்கணும். டோட்டலா 5 கிராம்பு மற்றும் 5 ஏலக்காயை எடுக்க சொல்லியிருந்தோம். சோ ஒவ்வொரு காயினுக்கு மேலையும் 1 கிராம்பு மற்றும் 1 ஏலக்காய் இருக்கணும். அவ்வளவுதாங்க. இப்ப அந்த கிண்ணத்தை அப்படியே எடுத்துட்டு போய் பீரோக்கு மேல நீங்க வைக்கணும். பீரோ உள்ள இதை நீங்க வைக்க கூடாது, பீரோவுக்கு மேல நீங்க இதை வைக்கணும். அதாவது ஓபன் ஸ்பேஸ்ல இதை நீங்க வைக்கணும். அந்த கிண்ணத்தை நீங்க மூடவும் கூடாது, அது அப்படியே ஓபன்ல இருக்கட்டும். இப்ப நம்ம பார்த்ததை நீங்க அரேஞ்ச் பண்றது எல்லாமே வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரை இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேரத்துல மட்டும்தான் செய்யணும். வளர்பிறை தேய்பிறை எல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் இதை நீங்க செய்யலாம். சரிங்க, அடுத்ததாக இதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாத்தணும்னு பார்த்தீங்கன்னா 3 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றினாலே போதும். மாற்றும் பொழுது ஆல்ரெடி நீங்க கிண்ணத்தில் வச்சிருக்கக்கூடிய அந்த பொருட்களை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் மற்றும் கிராம்பை நீங்க தண்ணீர்ல நனைச்சிட்டு கால்படாத இடமா பார்த்து தூக்கி போட்டுருங்க. மஞ்சளுடன் இருக்கும் அந்த கல்லுப்பை நீங்க தண்ணீர்ல கரைச்சிட்டு கிச்சன்ல இருக்கக்கூடிய சிங்க்ல கூட ஊத்திடலாம். அல்லது உங்க வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் இருக்கு, உதாரணத்திற்கு ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறுகள் அல்லது கடலுக்கு பக்கத்துல நீங்க இருக்கீங்கன்னா தாராளமாக எல்லா பொருட்களையும் டைரக்டா நீங்க அங்க தூக்கி போட்டுடலாம். நீர்நிலைகள் இல்லாதவங்க மட்டும்தான் ஏலக்காய் கிராம்பை எல்லாம் நீங்க தண்ணீர்ல நனைச்சிட்டு கால்படாத இடத்துல போடணும். உப்பை மட்டும் கரைச்சிட்டு நீங்க கிச்சன் சிங்க்ல ஊத்திடலாம். அடுத்ததாக அதுல இருக்கக்கூடிய நாணயங்களை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்க ஒரு உண்டியல்லையோ அல்லது ஒரு தனி பாக்ஸ்ல போட்டு நீங்க சேர்த்துக்கிட்டே வாங்க. அந்த காயின்ஸை நீங்க செலவழிக்காதீங்க, ஒரு பாக்ஸ்ல போட்டு நீங்க சேர்த்துக்கிட்டே வாங்க. அந்த நாணயங்களை நீங்க சேர்த்து வைக்க வைக்க வீட்டில் பணவசியம் அதிகமாகும். கிண்ணத்துல இருக்கக்கூடிய காயின்ஸை நீங்க எடுக்கும் பொழுது அதை நீங்க வாஷ் பண்ண கூடாது, நாணயங்களை கழுவ கூடாது, அதை அப்படியே எடுத்து இன்னொரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. கிண்ணத்துல இருக்கக்கூடிய பழைய தாந்திரிக பொருட்களை நீங்க மாற்றும் பொழுது அதை என்னைக்கு வேணாலும் எடுத்து நீங்க கிளீன் பண்ணலாம், எந்த நேரத்துல வேணாலும் அதை நீங்க கரைக்கலாம். புதியதாக நீங்க திரும்ப வைக்கும் பொழுது மட்டும்தான் வெள்ளிக்கிழமையில சுக்கரஹோரையில செய்யணும். 3 மாதங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த பொருட்களை நீங்க மாத்தணும். தொடர்ந்து அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க கிண்ணத்தை மாத்தணும்னு அவசியம் கிடையாது, நீங்க ஒரே கிண்ணத்தையே தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வரலாம். உங்களுடைய வீட்டுக்கு யாராவது வெளியாட்கள் வரும்பொழுது இந்த பவுல் எடுத்து காட்டாதீங்க. இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்யலாம்னு நீங்க சொல்லுங்க, ஆனால் நீங்க செஞ்சு வச்சிருக்கிறத எடுத்து யாருக்குமே காட்டக்கூடாது. வீட்டில் இருக்கும் நபர்களை தவிர வெளியாட்கள் யாருக்கிட்டையும் இதை நீங்க காட்டாதீங்க. வெளியாட்கள் யாருக்காவது அதை எடுத்து நீங்க காட்டும் பொழுது அதனுடைய சக்தி விலகிடும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரத்துல இந்த தாந்திரிகத்தை செய்யக்கூடாது. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.